மகாகனி மகாகனி சிவந்தேனியா இதுபோல் பல பெயர்கள் உள்ள மரம். மிக உயர்ந்து வளரக்கூடிய மரம். இயற்கையை மிகவும் அற்புதமாக தாளாட்டி மழை பெய்ய வைக்கிற ஒரு அற்புதமான மரம். இப்போ நம்ம மேலே பார்க்குற மரம் வந்து மகாகனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாகனி என்ற மரம் முக்கியமானது. அதனுடைய விளக்கம் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒளிந்து கிடக்கின்ற இந்த விதை தான், நல்லா தரமான விதை. இந்த மரத்துடைய விதை, இந்த மகாகனி மரத்துடைய விதை, இந்த விதைகள் வந்து இந்த பாருங்க, இதான் மரம். இதுதான் பாருங்க, வெடிச்சு சிதறிய அந்த ஓடுகள் இன்னும் நல்லாவே பார்க்கலாம். நம்ம மகாகனி மரத்தின் கீழே தான் நம்ம இருக்கோம். மகாகனி மரத்தோட இலைகள் இப்படி தான் இருக்கும். இதை பாருங்க, வெடிச்சு சிதறிய விதைகள், எவ்வளோ விதைகள் பாருங்க, அவ்வளோ. இந்த மரம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மரம். அதுவும் நமக்கு கிடைச்ச ஒரு அரிய பொக்கிஷம் இந்த விதைகளை சேகரிக்கிறது தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மகாகனி மரம் வந்து மிக உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம். இப்போ இந்த மரத்துடைய விதைகள் வந்து சென்ற மாதம் வெடித்து சிதறி இருக்கும். இந்த விதைகளை வந்து நிறையா பேர் வந்து சேகரிக்கிறாங்க, சேகரித்து அவங்க விற்பனைக்காக சேகரிக்கிறாங்க. ஆனால் நாம் சேகரிக்கிறது வந்து நம்ம புதுச்சேரியில் இருக்கிற நீர்நிலைகளை மேம்படுத்தணும். அதே சமயம் இந்த மரத்தால் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய கொடை என்னன்னா, இங்கே அதாவது நம்ம இருக்கிற இடம் வந்து சமவெளி, மலைகள் இல்லாத ஒரு சமவெளி. இந்த மலைகள் இல்லாத இந்த சமவெளியில் நம்மளுக்கு வந்து மழை வர்றதுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா இயற்கையை நிறைய அழிச்சிட்டோம். இப்போ மலைகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுன்னா, உங்கள் கையில் பேசிக்கினே நான் விதைகளை தான் தேடின்னு இருக்கேன். இந்த மழை வர்றதுக்கு முக்கியமாக மலைப்பகுதியில் தான் வந்து மேகத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அப்போ மலை பிரதேசங்களில் வந்து மழைக்கு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா அங்கே வந்து மழையும் இருக்கும் தடுக்கிறதுக்கு, மேகத்தை தடுக்கிறதுக்கு. மலையில் வந்து இருக்கிற இயற்கை சூழலும் வந்து மேகத்தை தடுத்து குளிரை வச்சு மழை பொழியும். ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். சமநிலை, இங்கே உயர்ந்த மரங்களே இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. இப்போ அந்த நிலை இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மழை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே நானும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரங்களுடைய நாற்றுகளை வந்து நான் தேடிக்கின்னு இருக்கேன். இதோ பாருங்கள், இதுதான் இந்த மரத்துடைய விதையின் நாற்று. இந்த மரம் வந்து இந்த விதை விழுந்து இந்த நாற்றாவது. இந்த நாற்றுகளை நாங்கள் என்ன செய்வோன்னா, பிரித்து எடுத்துன்னு போய் இயற்கை சூழலில் இந்த விதைகளையும் சேகரித்து என்ன செய்வோன்னா, இதை வந்து விதைத்து இது வந்து ஒரு முளைச்சி வந்ததுக்கப்புறமா என்ன செய்வோம்னா, நாங்கள் திரும்பி மாற்று இடத்துல எடுத்துக்கணும் போய் நீர்நிலை இங்கெல்லாம் வந்து நடுவேன். இங்கே நடும்போது என்ன ஆகும்னா, அது நம்ம நீர்நிலையை வந்து காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கும். அதுபோல் ஒரு கன்றுகள் சில இடத்துல நம்ம விடுவோம். இதோ பாருங்கள், இதை நிற்கிறாரு பாருங்கள். இவர் அடுத்து இதை யாரும் பிடுங்கிடாமல் பாதுகாக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மரங்களை பற்றி நிறைய விளக்கங்கள் நான் வந்து சொல்கிறேன். இந்த விதைகள் ரொம்ப முக்கியம். புதுச்சேரியில் சில இடங்களில் இருக்குது. நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கொடை. இதனால் தான் வந்து இயற்கை நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்ம மனித இனம் வந்து தப்பு பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து மழையை கொடுக்குது.